வணக்கம். என்பிஹெச்எச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை முறைப்படுத்தும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களின் பொருளாதார நிலை குறித்து சீராய்வு நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் நடத்தும் பொது விநியோக திட்டத்தில் பொதுமக்களின் பொருளாதார வசதிக்கு ஏற்ப மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட விதிகளில் தகுதியான நபர்கள் யாரும் விடுபடக்கூடாது, வசதி படைத்தவர்களுக்கு மானிய விலை ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடாது என்பது தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாவட்டம் தோறும் ரேஷன் பொருட்கள் பெறுவோரின் பொருளாதார நிலையை சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது. ஏழைகளுக்கு அந்தியோதயா அன்னை யோஜனா திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் கூடுதல் மானிய விலையில் கிடைக்கிறது. எவ்வளவு குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் தலா 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்தியோதயா அன்னை யோஜனா PHHAAY கார்டு திட்டத்தில் கூடுதல் மானியம் ஒதுக்கப்படுவதால் பயனாளிகளின் உண்மைத்தன்மையை ஆராய உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக PHHAAY ரேஷன் அட்டைதாரர்களின் பொருளாதார நிலை சரிபார்ப்பு நடந்து வருகிறது. வசதி படைத்தவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க எந்த பொருளும் பெறாத, அதாவது NPHHNC ரேஷன் கார்டுகளும் வழங்கப்படுகின்றன. இது பற்றி திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அரிசி ரேஷன் அட்டைகள் 743,000 ரேஷன் அட்டைகள் உள்ளன. அது 7.43 லட்சம் ஏஏஒய், 36,625 சர்க்கரை ரேஷன் அட்டை, 17,082 அப்புறம் போலீஸ் கார்டு 1,069, என் கார்டு 1,613, முதியோர் உதவித்தொகை பெறும் ரேஷன் கார்டு 11,325, அன்னபூர்ணா திட்ட ரேஷன் கார்டு 101 என மாவட்டத்தில் மொத்தம் 7.80 லட்சம் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. மாவட்டம் வாரியாக ஆய்வு நடத்தி வரும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பொது விநியோக திட்ட மேம்பாட்டுக்கான ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதன்படி தகுதியானவர் விடுபடக்கூடாது, வசதி படைத்தவர் பயன்பெறக்கூடாது என மாவட்டம் தோறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் பிரிவு அலுவலர்கள் கூறியதாவது, நடுத்தர மக்கள் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டுகளை வைத்துள்ளனர், சற்று வசதி படைத்தவர்கள் சர்க்கரை கார்டுகள் வைத்துள்ளனர், வறுமை கோட்டிற்கு மேல் வசிக்கும் விஐபிக்கள் NPHHNC ரேஷன்கள் வைத்துள்ளனர், முகவரி NPHHNC ரேஷன் கார்டு, முகவரி சான்றுக்கு மட்டுமே எந்த பொருளும் வழங்குவதில்லை, அந்தியோதயா அன்னை யோஜனா திட்டத்தில் வசதியான குடும்பங்களும் மத்திய அரசின் சலுகைகளை பெறுவதாக புகார் இருந்தது, அதன்படி தாலுகா வாரியாக ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் விவரம் சரிபார்க்கப்படுகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அதாவது PHHAAY அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இது எல்லாமே பொருந்தாது. NPHH மற்றும் PHH மற்றும் PHHAAY அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த தகுதி பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.